அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வர்ற குரூப் ஃபோருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு ஒரு கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷமோ இல்லைனா 20 நிமிஷமோ ஆகும். ஏன் அப்படின்னா, மேக்ஸை தவிர மிச்சம் 75 கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் ஒரு டைம் வந்து நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக டெய்லி வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 1907 ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோஷலிச கருத்தரங்கில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி யார்? ஸோ 1907 ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோசியலிச கருத்தரங்கில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி யார் யார் அப்படின்னா, மேடம் காமா. ஸோ மேடம் காமா. 1905 லண்டனில் தொடங்கப்பட்ட இந்திய ஹோம் ரூல் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது? ஸோ 1905 லண்டனில் தொடங்கப்பட்ட இந்திய ஹோம் ரூல் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா, ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா. ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா. விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு எது? ஸோ விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு எது, எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1898, அதாவது கிபி 1898 வந்து தொடங்கியிருக்கிறாரு. ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். கீழ்கண்டவற்றுள் மிகச்சிறிய ஆறு எது? ஸோ கீழ்கண்டவற்றுள் மிகச்சிறிய ஆறு எது? ஆப்ஷன் பாருங்கள், சம்பல், தாமோதர், சன், காவிரின்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, தாமோதர். மிகச்சிறிய ஆறு தாமோதர். அடுத்து பொறுத்துக வந்து கொடுத்துருக்குறாங்க புவியியல் சுழற்சி. ஸோ விளக்க உரை வந்து சொன்னது யார் அப்படின்னா, டபிள்யூஎம் டேவிஸ். புவியியல் சுழற்சி டபிள்யூஎம் டேவிஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து புவி புறவியல் சுழற்சி. ஸோ புவி புறவியல் சுழற்சி யார் அப்படின்னா, வால்டர் பென்க். வால்டர் பென்க். அடுத்து பெனிபினைன் சுழற்சி. பெனிபினைன் சுழற்சி வந்து கிரீம் கீ. ஓகேங்களா? அடுத்து பெடி பினைன் சுழற்சி, எல்சி கிங். ஓகேங்களா? அடுத்ததாக பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாகூர் கோட்டை. லாகூர் கோட்டை அப்படிங்கிறது அக்பர். ஓகேங்களா? லாகூர் கோட்டை அப்படிங்கிறது அக்பர். அடுத்து ஜமி மசூதி. ஜமி மசூதி அப்படிங்கிறது ஔரங்கசீப். ஓகேங்களா? ஜம்மு மசூதி அப்படிங்கிறது ஔரங்கசீப். அடுத்து செங்கோட்டை. செங்கோட்டை வந்து ஷாஜஹான். அக்பரின் சமாதி வந்து ஜஹாங்கீர். ஓகேங்களா? அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார்? ஸோ அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா, சர் சையது அகமது கான். சர் சையது அகமது கான். 1920 சென்னை மாநில முதலமைச்சராக பதவி வைத்தவர் யார்? 1920 சென்னை மாநில முதலமைச்சராக பதவி வைத்தவர் யார் அப்படின்னா, ஏ சுப்பாராயன் ரெட்டியார். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதன் முதலில் நியமித்த ஆண்டு? ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதன் முதலில் நியமித்த ஆண்டு எப்போ அப்படின்னா, 1989. இந்திய அரசியலமைப்பு விதி 148 விவாதிப்பது. ஸோ இந்திய அரசியலமைப்பு விதி 148 என்ன சொல்லுது அப்படின்னா, தலைமை கணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அதிகாரி, அதாவது சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கம்ப்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பின் 243 சி விதி வலியுறுத்துவது என்ன? ஸோ இந்திய அரசியலமைப்பின் 243 சி விதி வலியுறுத்துவது என்ன அப்படின்னா, பஞ்சாயத்து அமைப்பை பற்றி சொல்லுது. இந்தியாவின் முதல் மாநகராட்சி. இந்தியாவின் முதல் மாநகராட்சி எது அப்படின்னா, மெட்ராஸ் தான். ஓகேங்களா? இது வந்து இந்த கொஸ்டின்லேயே டபுள் டைம் கேட்டுப்பாங்க. அடுத்ததாக பாராளுமன்றத்தின் கீழ் சபை மற்றும் மேல் சபை உறுப்பினர்கள் உள்ள பாராளுமன்ற குழுக்கள் யாவை? ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மதிப்பீட்டு குழு, துணை சட்டை மேற்கொள் குழு, பேரிலான குழு, பொது கணக்கு குழு, பொதுத்துறை குழு. இதில் வந்து என்ன எது வந்து கரெக்டான ஆன்சர்னா, 1, 2 மற்றும் 3. அதாவது மதிப்பீட்டு குழு, துணை சட்டமேற்றல் பேரிலான குழு, பொது கணக்கு குழு. ஓகேங்களா? அடுத்ததாக கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? ஸோ சரியாக பொருந்தவில்லை அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். மகளிருக்கான தேசிய ஆணையம் வந்து 1992 கரெக்டாக இருக்குது. தேசிய மனித உரிமையான ஆணையம் வந்து 1993. சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம் வந்து 1993. ஸோ பிற்படுத்தப்பட்டதுக்கான தேசிய ஆணையம் வந்து 1994 கொடுத்துருக்காங்க, அது தவறானது. ஓகேங்களா? அடுத்து மாங்க்ரூவ் தாவரங்கள் மண்ணில் உள்ள அதிகப்படியான ஆஸ்மாட்டிக் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றன. நீர் உறிஞ்சுதலை சரி செய்ய அவைகள்.
ஸோ மாங்க்ரூவ் தாவரங்கள் மண்ணில் உள்ள அதிகப்படியான ஆஸ்மாட்டிக் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றன, நீர் உறிஞ்சுதலை சரி செய்ய அவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, எலக்ட்ரோலைட்டுகளை செல்லின் காற்று வெற்றிடங்களில் குவிக்கின்றன. ஸோ எலக்ட்ரோலைட்டுகளை செல்லின் காற்று வெற்றிடங்களில் குவிக்கின்றன. அடுத்ததாக பொறுத்து கேட்டிருக்காங்க, முட்டை அப்படிங்கிறது வெள்ளி புரட்சி, உரம் அப்படிங்கிறது சாம்பல் புரட்சி, தேன் அப்படிங்கிறது பொன் புரட்சி, தோல் அப்படிங்கிறது பழுப்பு புரட்சி. ஓகேங்களா. அடுத்ததாக நிதி ஆயோக்கின் முதல் துணைத்தலைவர், ஸோ நிதி ஆயோக்கின் முதல் துணைத்தலைவர் அரவிந்த் பனகாரியா. ஸோ தற்போதைய துணைத்தலைவர் யார் அப்படின்னா ராஜீவ்குமார். ஓகேங்களா. அடுத்து 2015-16 தமிழக அரசின் அறிக்கையின்படி நமது மாநிலம் தேசிய அளவிலான தலா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனையாவது இடம், எத்தனையா இடம் அப்படின்னா 11வது இடம். ஓகேங்களா. அடுத்து தொழில் வரி விதிப்பது, ஸோ தொழில் வரி விதிப்பது எது அப்படின்னா மாநில அரசு. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம், ஸோ மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா சென்னை. இது வந்து ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. உலகில் எந்த நாட்டில் முதன் முதலாக ஓட்டுநர் இல்லாமல் பேருந்து இயக்க ரேடார் மற்றும் மோசான் சென்சார் தொழில்நுட்ப உதவியுடன் குறைந்த தூரத்திற்கு இயக்கப்படுகிறது? இது கரண்ட் அஃபேர், இது வந்து ஃப்ரான்ஸ். ஓகேங்களா, கரெக்டான ஆன்சர் ஃப்ரான்ஸ். இந்தியாவில் எந்த நகரத்தில் பெரிய அளவிலான கிரிக்கெட் ஸ்டேடியம் அமையப்பட்டுள்ளது? ஸோ இந்தியாவில் எந்த நகரத்தில் பெரிய அளவிலான கிரிக்கெட் ஸ்டேடியம் அமையப்பட்டுள்ளது அப்படின்னா குஜராத்தில் அகமதாபாத்தில், இது நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இந்தியாவில் எந்த மாநிலத்தில் 17 விதமான உட்பிரிவு சாதிகளை ஓபிசி பிரிவிலிருந்து எஸ்சி பிரிவிற்கு மாற்றம் செய்து மசோதா நிறைவேற்றப்பட்டது? ஸோ இந்தியாவில் எந்த மாநிலத்தில் 17 விதமான உட்பிரிவு சாதிகளை ஓபிசி பிரிவிலிருந்து எஸ்சி பிரிவிற்கு மாற்றம் செய்து மசோதா உத்தரவிட்டப்பட்டது? எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசம். டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் விருது தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறைக்காக கீழ்கண்டவர்களில் யாருக்கு வழங்கப்பட்டது? யாருக்கு அப்படின்னா சண்முகம். மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான சர்வதேச வங்கியின் தலைவர், மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான சர்வதேச வங்கியின் தலைவர் ஜிம் யாங் கிம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ உலக வங்கியோட தலைவர் யார் அப்படின்னா டேவிட் மால்பஸ். ஓகேங்களா. இதுக்கு முன்னால் தான் ஜிம் யாங் கிம் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஐபிஆர்டி அப்படின்னா உலக வங்கி. ஓகேங்களா, உலக வங்கி தான் சொல்லுவாங்க. ரோஹிங்கியாக்கள் எந்த நாட்டின் சிறுபான்மையினர்? ஸோ ரோஹிங்கியாக்கள் எந்த நாட்டின் சிறுபான்மையினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மர். ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த தேதி, ஸோ ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த தேதி அப்படின்னா July 1, 2017. இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஸோ இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1857. இந்தியாவின் முதல் புகையிலை இல்லாத நகரம் எது? ஸோ இந்தியாவின் முதல் புகையிலை இல்லாத நகரம் எது அப்படின்னா சண்டிகர். கீழ்கண்பவற்றுள் மீ கடத்தலோடு தொடர்புடைய விளைவை தேர்ந்தெடு. ஸோ எது அப்படின்னா மீ கடத்தலோட மெய்ஸ்னர் விளைவு. குரோமைட் தாதுவின் வேதியியல் வாய்ப்பாடு, ஸோ குரோமைட் தாதுவின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா FeOCr2O3, FeOCr2O3. மனிதனின் விந்து செல்லில் இல்லாத நுண் உறுப்பு எது? ஸோ மனிதனின் விந்து செல்லில் இல்லாத நுண் உறுப்பு எது அப்படின்னா எண்டோபிளாச வலை. மற்ற எல்லாமே வந்து மனிதனோட விந்து செல்ல இருக்குது, அதாவது உட்கரு, சென்ட்ரியோல், மைட்டோகாண்ட்ரியா எல்லாமே வந்து இருக்குது. டேஸ் மைட்டாசிஸ் செல் பெறுதலில் பங்கு பெறுவதில்லை. ஸோ டேஸ் மைட்டாசிஸ் செல் பெறுதலில் பங்கு பெறுவதில்லை எது அப்படின்னா ஹெட்ரோ குரோமேட்டின். மற்ற எல்லாமே வந்து செல் பெறுதலில் பங்கு பெறுகிறது, அதாவது யூ குரோமேட்டின், நியூக்ளியோசோம், லேம்ப்ரஸ் குரோமோசோம். கீழே கொடுக்கப்பட்ட நாடுகளில் மிகப்பெரிய அளவிலான உயிரின பரவல் உள்ள கண்டம் எது? எது அப்படின்னா தென் அமெரிக்கா. மஞ்சள் காய்ச்சலை எத்தனை வகையான வைரஸ்கள் உண்டாக்குகின்றன? ஸோ மஞ்சள் காய்ச்சலை எத்தனை வகையான வைரஸ்கள் உண்டாக்குகின்றன அப்படின்னா 9 வகையான வைரஸ்கள் உண்டாக்குகின்றன. ஸோ அடுத்ததாக கணக்கு கொடுத்துருக்காங்க, கணக்கு நம்ம வந்து பார்க்க வேண்டாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே புக் கணக்கு தான் கேட்டிருப்பாங்க. இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவிற்கு கொண்டு வந்த சட்டம் எது? ஸோ இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவிற்கு கொண்டு வந்த சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1858 இந்திய கவுன்சில் சட்டம், 1858 இந்திய கவுன்சில் சட்டம். 1904 வி டி சவார்கர் மகாராஷ்டிரத்தில் டேஷ் மற்றும் டேஷில் தொடங்கிய இரண்டு இரகசிய அமைப்புகளின் பெயர்களை எழுதுக. ஸோ 1904 வி டி சவார்கர் மகாராஷ்டிரத்தில் டேஷ் மற்றும் டேஷில் தொடங்கிய இரண்டு இரகசிய அமைப்புகளின் பெயர்களை எழுதுக. மித்ர மேலா மற்றும் அபினவ் பாரத், மித்ர மேலா மற்றும் அபினவ் பாரத். பின்வருவனவற்றுள் இந்தியாவில் நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? ஸோ பின்வருவனவற்றுள் இந்தியாவில்
நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH7. ஸோ கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? ஸோ கூற்று சொல்கிறேன், இந்தியாவில் பரப்பளவின் அடிப்படையில் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான், ரெண்டாவது மத்திய பிரதேசம் இரண்டாவது மிகப்பெரிய மாநிலம் இந்தியாவின் பரப்பளவில், அடுத்து மகாராஷ்டிரம் மூன்றாவது மிகப்பெரிய மாநிலம் இந்தியாவின் பரப்பளவில், கர்நாடகா நான்காவது மிகப்பெரிய மாநிலம் இந்தியாவின் பரப்பளவில். ஸோ இந்தியாவோட பரப்பளவில் மாநிலோட வரிசை தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு வந்து ஆன்சர் சொல்ல முடியும். இதுக்கு தவறான கூற்று எது அப்படின்னா கர்நாடகா வந்து நான்காவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து தவறான கூற்று. தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ஆறு எது? ஸோ தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி. சர்க் எதனோடு தொடர்புடையது? ஸோ சர்க் எதனோடு தொடர்புடையது அப்படின்னா பனியாறுகளோடு தொடர்புடையது, ஏழாம் வகுப்பு புத்தகம். ஓகேங்களா? அடுத்து அதர்வன வேதம் பின்வருவனற்றுள் எதனுடன் தொடர்புடையது? ஸோ அதர்வன வேதம் பின்வருவனற்றுள் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா பூதம் மற்றும் பே ஆய்விகள், ஆவிகள், பூதம் மற்றும் பே ஆய்விகள், ஆவிகள். முந்தைய கால மனிதர்கள் இருந்ததற்கான சான்று இந்தியாவில் எங்குள்ளது? ஸோ முந்தைய கால மனிதர்கள் இருந்ததற்கான சான்று இந்தியாவில் எங்குள்ளது அப்படின்னா நர்மதை பள்ளத்தாக்கு. யோக தரிசனம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஸோ யோக தரிசனம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பதஞ்சலி. ஆத்மீய சபாவை நிறுவியவர் யார்? ஸோ ஆத்மீய சபாவை நிறுவியவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். அடுத்து பொறுத்து கொடுத்துருக்குறாங்க, தாய்மொழி பத்திரிகை சட்டம் லிட்டன் பிரபு. ஓகேங்களா? அடுத்து இந்திய பல்கலைக்கழக சட்டம் 1904 கர்சன் பிரபு. இந்திய ஆட்சி சட்டம் 1909 லிட்டன் பிரபு. சாரி, இந்திய ஆட்சி சட்டம் 1909 என்ன அப்படின்னா மிண்டோ பிரபு. ரவுலர் சட்டம் 1919 என்ன அப்படின்னா செம்ஸ்போர்ட் பிரபு. ஸோ தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878 என்ன அப்படின்னா லிட்டன் பிரபு. இந்திய பல்கலைக்கழக சட்டம் அர்சன் பிரபு. இந்திய ஆட்சி சட்டம் மிண்டோ பிரபு. ரவுலர் சட்டம் வந்து செம்ஸ்போர்ட் பிரபு. நிர்வாக தீர்ப்பாயம் எந்த விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? ஸோ நிர்வாக தீர்ப்பாயம் எந்த விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆர்டிகல் 323A, ஆர்டிகல் 323A. கீழ் கொடுக்கப்பட்டவர்களில் எது தவறு? ஓகேங்களா? சம்பளம் சம்பந்தமாக வந்து எது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஃபஸ்ட்னு சொல்லிடுறேன், ஆளுநர் இந்திய தொகுப்பு நிதியம், குடியரசுத் தலைவர் இந்திய தொகுப்பு நிதியம், கணக்கு மற்றும் தணிக்கை தலைவர் இந்திய தொகுப்பு நிதியம், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்திய தொகுப்பு நிதியம். ஸோ இதில் வந்து தவறானது எது அப்படின்னா ஆளுநர் வந்து இந்திய தொகுப்பு நிதியம் அப்படிங்கிறது தவறானது. ஓகேங்களா? மற்ற எல்லாமே கரெக்டானது. இந்திய கூட்டாட்சியில் எஞ்சிய அதிகாரங்களை தன்வசம் வைத்திருப்பது? ஸோ இந்திய கூட்டாட்சியில் எந்திய அதிகாரங்களை தன்வசம் வைத்திருப்பது எது அப்படின்னா மத்திய அரசாங்கம். கில்லட்டின் எனும் சொல்லின் அர்த்தம், ஸோ கில்லட்டின் எனும் சொல்லின் அர்த்தம் சபாநாயகர். இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா மற்ற அலுவல்களை முடிவுக்கு கொண்டு வந்து வாக்கெடுப்பிற்கு விடுகிறார். ஸோ மற்ற அலுவல்களை முடிவுக்கு கொண்டு வந்து வாக்கெடுப்புக்கு விடுகிறார், இதுதான் கில்லட்டின். இந்தியாவில் முதன் முதலாக மாநகராட்சி எங்கு கொண்டு வரப்பட்டது? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம் சென்னை. ஸோ இந்தியாவில் முதன் முதலாக எங்கு மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது அப்படின்னா சென்னை. மாநில பொது கணக்காய்வு குழு கூட்டம் யாரால் உதவப்படுகிறது? ஸோ மாநில பொது கணக்காய்வு குழு கூட்டம் யாரால் உதவப்படுகிறது அப்படின்னா தலைமை கணக்கர், அக்கௌண்டன்ட் ஜெனரல். ஏன்னா எல்லாரும் சிஹெச்ஜி தான் போடுவாங்க, ஆனால் அக்கௌண்டன்ட் ஜெனரல். இந்திய ரூபாயின் புதிய அடையாளக் குறியீடு டேஷ் மொழி பொறிக்கப்பட்ட தன் வாயிலாக கிடைத்ததாகும். ஸோ இந்திய ரூபாயின் புதிய அடையாளக் குறியீடு டேஷ் மொழி பொறிக்கப்பட்டதன் வாயிலாக கிடைத்ததாகும் என்ன அப்படின்னா தேவநாகிரி மற்றும் ரோமன், தேவநாகிரி ரா மற்றும் ரோமன். அடுத்ததாக பொறுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க, 1969 14 வணிக வங்கிகள் நாட்டுடுமே ஆக்கப்பட்டது, தேசிய மயமாக்கப்பட்டது. அடுத்து 1980 வந்து 6 வணிக வங்கிகள் வந்து அரசுடுமே ஆக்கப்பட்டது. ஸோ 1969 ஃபஸ்ட்டு 14 வங்கிகள், ரெண்டாவது 1980. ஓகேங்களா? அடுத்து 1949 வந்து ஆர்பிஐ வந்து அரசுடுமே ஆக்கப்பட்டது, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அரசுடுமே ஆக்கப்பட்டது. 1973 வந்து மொத்த கோதுமை கொள்முதல் நாட்டுடுமே ஆக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்ததாக பின்வருவனவற்றை பொறுத்துக. ஓகேங்களா? 1971 முதல் 1981 வரைக்கும் மொத்த மக்கள் தொகை கோடியில் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா 68.5. 1981 முதல் 1991 வரை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84.1. அடுத்து 1991 முதல் 2001 வரைக்கும் எவ்வளோ அப்படின்னா 102.9.
அடுத்து 2001 2011 121.0. இந்த கொஸ்டினை வந்து பார்த்தோன்னே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா வரிசையாக வந்து கொடுத்துருக்காங்க 1971 to 1981. ஸோ இதில் வந்து கம்மியான இருக்கிறது தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 68.5, அடுத்து 84.4, அடுத்து 102, அடுத்து 121. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஆன்சராக வந்து, ஓகேங்களா. அடுத்து முன்மாதிரி நவீன நகர இயக்கத்திற்காக இரண்டாம் கட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் எத்தனை தேர்வு செய்யப்பட்டுள்ளன? ஸோ முன் மாதிரி நவீன நகர இயக்கத்திற்காக இரண்டாம் கட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் எத்தனை தேர்வு செய்யப்பட்டுள்ளன? எத்தனை அப்படின்னா 12, ஓகேங்களா. அடுத்து அரசாங்கத்தால் August 13, 2018 அன்று வெளியிடப்பட்ட சுத்தத்திற்கான ஆய்வின்படி எந்த ரயில் நிலையம் முதலிடத்தை பிடித்தது? ஸோ அரசாங்கத்தால் August 13, 2018 அன்று வெளியிடப்பட்ட சுத்தத்திற்கான ஆய்வின்படி எந்த ரயில் நிலையம் முதலிடத்தை பிடித்தது? ஜோத்பூர். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதன் முதலாக சைபர் காவல் நிலையம் தொடங்கப்பட்டது? ஸோ இந்தியாவில் முதன் முதலாக எந்த மாநிலத்தில் சைபர் காவல் நிலையம் தொடங்கப்பட்டது அப்படின்னா மகாராஷ்டிரா. தேசிய கீதம் பாடலின் நேரம் எவ்வளவு? ஸோ தேசிய கீதம் பாடலின் நேரம் எவ்வளவு அப்படின்னா 52 வினாடிகள். தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கத்தில் எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனர்? ஸோ தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கத்தில் எத்தனை நாடுகள் உறுப்பினராக உள்ளனர்? 10. இந்தியாவின் மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி மையம், ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி மையம் எது அப்படின்னா பாபா அணு ஆராய்ச்சி மையம். இந்தியாவின் முழு முதல் விளையாட்டுக்கான பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? ஸோ இந்தியாவின் முழு முதல் விளையாட்டுக்கான பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? மணிப்பால்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் மணிப்பூர் தான் கரெக்டான ஆன்சர் வரும். தமிழ்நாட்டில் உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர், ஸோ தமிழ்நாட்டில் உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர் யார் அப்படின்னா ஷீலா ஸ்டீபன். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக ஒய்ஃபை வசதி அதிக தூரத்திற்காக சேவை தொடங்கப்பட்டுள்ளது? எங்கே அப்படின்னா மகாராஷ்டிராவில், மகாராஷ்டிரா மும்பையில், ஓகேங்களா. கீழ்கண்பவர்களில் யாருடைய பிறந்தநாளை சர்வதேச தீவிரவாத மறுப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது? மகாத்மா காந்தி. இந்தியாவில் எந்த நகரத்தில் முதன் முதலாக ரயிலில் பயணிக்கும் போது பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மொபைல் அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டது? எங்கே அப்படின்னா மும்பை. நியூட்ரினோ பெற்றிருப்பது, ஸோ நியூட்ரினோ பெற்றிருப்பது என்ன அப்படின்னா சுழி மின்னூட்டம் மற்றும் அரை தற்சுழற்சி, சுழி மின்னூட்டம் மற்றும் அரை தற்சுழற்சி. ஸோ அடுத்து வந்து கணக்கு கொடுத்துருக்காங்க, அது வேணாம். அடுத்து பொறுத்துக. குளோரைடு, குளோரைடு அப்படின்னா ஒளி பிளத்தலின் நொதி செயல்படுவதற்கு. அடுத்து ஜிங் அப்படின்னா IAA உயிரியல் சேர்க்கைக்கு முக்கியமானது. காப்பர், காப்பர் வந்து ப்ளோஸ்டோசயனின் உட்பொருள். அடுத்ததா போரான் அப்படிங்கிறது சர்க்கரை இடற்பெயர்விற்கு இன்றியமையாதது. சாதாரண மனித கண்ணின் பகுதி திறன் என்பது, ஸோ சாதாரண மனித கண்ணின் பகுதிறன் என்பது எவ்வளோ அப்படின்னா 100, ஓகேங்களா 100. மனித இரத்தத்தின் pH மதிப்பு யாது? ஸோ மனித இரத்தத்தின் pH மதிப்பு யாது அப்படின்னா 7.4. எளிதில் ஆவியாகாத சகப்பிணைப்பு நைட்ரைடான AIN நீரார் பகுப்பு அடைந்து கொடுப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியா மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து பின்வருவனொற்றுள் எதனுடன் பீனால் சேர்ந்து பேக்கலைட் உருவாகிறது? HCHO. ஸோ பின்வருவனொற்றுள் எதனுடன் பீனால் சேர்ந்து பேக்கலைட் உருவாகிறது? HCHO. ஸோ இப்போ 75 கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இது வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து பார்க்க பார்க்க உங்களுக்கு கொஸ்டினில் என்னென்னலாம் கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேங்களா. தேங்க்யூ.